ஹலோ வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லோப்பில், ஸோ கிளட்ச் கண்ட்ரோலில் மட்டுமே ஸ்லோப்பில் நிறுத்த போகிறாங்க. அதே கிளட்ச் கண்ட்ரோலில் அவங்க முன்னாடி போக போகிறாங்க, கரெக்டாக நிறுத்தவும் போகிறாங்க. ஸோ கிளட்ச் கண்ட்ரோலில் எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் காமிக்க போகிறீங்க மேடம். ஸோ உங்களுக்கு நான் எப்படி பண்ணோன்னு ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு பண்ணி காமிங்க. எஸ், சூப்பர். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பில் கிளட்சோட கண்ட்ரோல்லையே நிறுத்த போகிறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது. ஸோ அவங்க வந்து கிளட்சோட கண்ட்ரோலில் கரெக்டாக நிறுத்த போகிறாங்க. எஸ், ஸ்லோ ஸ்லோ கிளட்ச் வேகமாக விடாமல் ஸ்லோவாக இருங்க, வெயிட் பண்ணி கிளட்ச் வச்சுக்கோங்க, அவர் போயிட்டோம். ஆ ஓகே, இப்போ கண்ட்ரோல் பண்ணுங்கள். நோட் த பாயிண்ட், ஸ்லோலி ஸ்லோலி விடக்கூடாது, லைட்டாக அந்த பாயிண்ட் பிடிங்க, லைட்டை விடுங்க, லைட்டை விடுங்க. இல்லை, கரெக்டாக வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை, அப்படியே ட்ரை பண்ணுங்க, அவசரம் இல்லை, ஸ்லோவாக பண்ணுங்கள். கண்ட்ரோல் த கிளட்ச் இந்த ஸ்லோப்பில் மெதுவாக அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள் அந்த பாயிண்டில். ஸோ பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். எஸ், இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து பக்காவாக கிளட்சோட கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. எப்படி மேடம், கிளட்சோட கண்ட்ரோல்லே ஸ்லோப்பில் நிறுத்தியிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு கிளட்சை இப்போ லைட்டாக விட்டு முன்னாடி மூவ் பண்ணி காமிங்க. எஸ், மூவ் பண்ணுறாங்க, மறுபடியும் கிளட்சில் நிறுத்துங்க. எஸ், சூப்பர். இந்த ஸ்லோப்பில் பிரேக் லைட்டாக கிளட்சோட கண்ட்ரோல் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வைங்க. அது ரொம்ப விட்டுறதுனால உங்களுக்கு பின்னாடி வந்துடுச்சு, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிங்க, மறுபடியும் போங்க. லைட்டாக விடணும், நீங்கள் எவ்வளோ அழுத்துறீங்களோ அதே அளவுக்கு லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி விடணும். யா, லைட்டாக 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 அல்ல, லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், முன்னாடி போங்க மறுபடியும். எஸ், ஸ்லோவாக வெயிட் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள், ஸ்லோவாக கிளட்ச் கண்ட்ரோல். ஆ, லைட்டாக கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணுங்கள். யா, கண்ட்ரோல் த கிளட்ச் ஃபஸ்ட்டு. இல்லை, ரொம்ப விடுறீங்க, ஸ்லோவாக. ஓகே, வெயிட் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஸ்லோவாக பிரேக்கில் கலவீங்க, பிரேக்கில் கலவச்சுக்கோங்க. ஆ, வண்டி கீழே இறங்கிடுச்சு, கிளட்ச் ஆகி திருப்பி போடுங்க, ஸ்லோவாக பின்னாடி வாங்க. ஓகே, இந்த இடத்துல ஸ்லோவாக பிரேக் ஏற்றுங்க, கிளட்ச் ஏற்றுங்க. ஓகே, ஃபைன். இப்போது ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு கீரை போட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். எஸ், இந்த ஸ்லோப்பில் மெதுவாக ஃபஸ்ட்டு கிளட்சோட கண்ட்ரோலில் மெதுவாக கொண்டு போங்க. லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். எஸ், அந்த பாயிண்ட்டை வந்து மெதுவாக பண்ணிக்காமிங்க, ஸ்லோலி. யா, இந்த பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்டு, ஸ்லோவாக லைட்டாக அழுத்துங்க, ரொம்ப எழுத்துறீங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. யா, இன்னும் வேகமாக விட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, பரவாயில்ல, பண்ணுங்கள் மறுபடியும். யா, ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். யா, ஸ்லோலி லைட்டாக, அது வந்து ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்டு. லைட்டாக லைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு நூல் அப்படியே வச்சுக்கோங்க, வெரி குட். இப்போ லைட்டாக விட்டிங்கன்னா போகும், லைட்டாக விடுங்க, லைட்டாக விடுங்க, போதா, லைட்டாக ஒரு நூல் அழுத்துங்க, ஒரே நூல் தான் அழுத்தணும், ரொம்ப எழுத்துறீங்க, லைட்டாக அப்படியே வைங்க, வெரி குட். ஸோ மேடம்க்கு வந்து அந்த ஸ்லோப் கண்ட்ரோல் இப்போ சூப்பராக வந்துருச்சு. ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எப்படி மேடம் இருக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்? ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ண வேண்டியதாக இருக்கு சார் எல்லாத்தையும். நம்ம லைட்டாக ரிலீஸ் பண்ணாலும் அது ஃப்ரண்ட்ல போகும், நம்ம விட்டாலும் அது பேக்ல வரும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக தான் வெஹிக்கிள் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்ட், ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட் அது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்லோப்பில் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஸ்லோப்பில் அவங்க ரொம்ப சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எப்படி மேடம் ஸ்லோப்பில் எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா? மெயினாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் கிளட்சோட கண்ட்ரோலில் மட்டுமே அவங்க நிறுத்தியிருக்காங்க. எப்படி மேடம், ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு? கொஞ்சம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து நோட் பண்ணணும் சார் நம்ம, இல்லைன்னா டக்குன்னு வெஹிக்கிள் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போய் கண்ட்ரோல் பண்ணால் தான் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுது. ஹேண்ட் பிரேக்கு மற்றபடி இந்த பிரேக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல் கிளட்ச்லேயே நிப்பாட்டுறது எப்படின்னு வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டேன். ஹேண்ட் பிரேக்கு வந்து அவங்க சுத்தமாக தொடவே இல்லை, அதேமாரி பிரேக்கையும் அவங்க தொடவே இல்லை, வெறும் கிளட்ச்லேயே வந்து வெறும் கிளட்சை மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த கிளட்சு கண்ட்ரோல்லே வந்து அவங்களுக்கு ஸ்லோப்பு எவ்வளோ அழகாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து இந்த அளவுக்கு ஸ்லோப்பில் வந்து கிளட்சை வச்சு மட்டும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன். ஷுவராக 10th day நான் வந்து வேற லெவலில் ஓட்டுவேன், அதில் எந்த ஒரு வித டவுட்ஸும் எனக்கு கிடையாது, அவ்வளோ ஹோப் இருக்கு. கண்டிப்பாக மேடம், இப்போ நிறைய லேடிஸ் வந்து கற்றுக்கணும், கேர்ள்ஸ் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்கிறத பற்றி சொல்லுங்க. எத்தனை டைம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாலும் சார் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து ரொம்ப கூலாக பொறுமையாக ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது பண்ணுறதுக்கே. கொஞ்சம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாலும் ஓகே நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கூலாக இருக்குது, எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை.
அதுதான் மெயின். கூட நம்ம எப்பவுமே கார் எடுத்தோம்னா ஒரு ஃபியரோடு எடுக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு போகிறோம், ஸோ அவங்களோட போகும்போது அந்த மூமெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணணும், நம்ம டிரைவிங்கும் ஹாப்பியாக கூலாக இருக்கணும், அதுதான் என்னோட இது. ஸோ ஷுவரா ஹாப்பியாக கூலாக ஓட்டுவேன்னு ஹோப் வந்துருச்சு. சூப்பர் மேடம், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறக்காதேங்க. பாய் பாய்.